செங்கம்பட்டி மாமன்னர் நம்மோடு வாழ்ந்த ஒரு பெரிய மகான் சித்தாந்த சிகாமணி அரசாங்கத்தால் பட்டம் கட்டப்பட்ட நிறைவான ஒரு மன்னர் நம்முடைய செங்கம்பட்டி மாமன்னர் சித்தாந்த சிகாமணி சிந்தனை சிகரம் முருகனுடைய அருள் பெற்ற ஒரு அருட்சித்தர் ஏன்னா கையிலே முருகனை கொண்டு வந்து காமிக்கக்கூடிய ஆற்றல் அதுலேயும் வெளிநாட்டில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் காலையில் ஒரு 4:30 மணிக்கு உட்கார்ந்து தியானம் பண்ணி அவருடைய பல்வேறு நோய்களை குணப்படுத்திய ஒரு அருட்சித்தர் அப்படிப்பட்ட மகான் நம்முடைய சிங்கம்பட்டி மாமன்னர் TNS முருகதாஸ் தீர்த்தபதி ராஜா அவருடைய முதல் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகளை நம்முடைய நினைவு அலைவுகளை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் அவர்களோடு நாம் பயணித்திறோம் அந்த பயணித்த அவரோடு வாழ்ந்த காலம் உண்மையிலே ஒரு பொற்காலம் அந்த நிகழ்வுகளை நாம் பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே கூடியிருக்கின்றோம் இந்த நிகழ்வானது நம்முடைய திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகம் இப்படிப்பட்ட வரலாற்று நிகழ்வுகள் அறிவியல் நிகழ்வுகள் சமூக விழிப்புணர்வு நிகழ்வுகளை எல்லாம் தொடர்ந்து ஒருங்கிணைக்கக்கூடிய பண்பு நம்முடைய திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகத்துக்கு உண்டு அந்த அருங்காட்சியகத்துடைய காப்பாட்சியர் சிவசத்தியவல்லி அவர்களும் நம்முடைய NPNK கலை பண்பாட்டு மன்றம் நம்முடைய எழுத்தாளர் பூகேரா அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் இணைந்து வருகின்றது அந்த அமைப்பு நம்முடைய திருவாரூரை ஆதினகர்த்தர் 23வது குருமகா சன்னிதானம் சீர்வளர் தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் என்ற அந்த சன்னிதானத்துடைய திருப்பெயரால் இயங்கக்கூடிய சிவபிரகாச நற்பணி மன்றம் ஆகியவை இணைந்து இந்த நிகழ்வை நடத்துகிறது மகாராஜாவோடு நெருங்கிய பழகிய தொடர்ந்து மகாராஜா அவர்கள் எப்போதுமே நண்பர் குலாம் என்றுதான் அழைப்பார்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் ராஜாவோட போய் காலையிலே உட்கார்ந்து அவர்கள் சொல்கிற கருத்துக்களை எல்லாம் தொகுத்து நான் புலவர் இளங்கோ புலவர் பொன்னழகன் நம்ம தாய்மான சுந்தரம் அப்புறம் ஆசிரியர் முத்துக்குமார் நம்முடைய பத்தமடை ராமசேசியர் பள்ளியினுடைய ஆசிரியர் அருணாச்சலம் இவர்களெல்லாம் உட்கார்ந்து மகாராஜா சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து புத்தகமாக எழுதுவதற்காக வாரந்தோறும் போனோம் ஒரு 4 மாதங்கள் 5 மாதங்கள் தொடர்ந்து போய் ராஜா கூட உட்கார்ந்து சில நேரத்தில் ராஜா சொல்லுவாங்க நம்ம அரண்மனையில் உட்கார்ந்தா யாராவது வந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி சொருமித்தேனார் கோயிலுக்கு போயிடுவோம் சில நாள் தோட்டத்தில் போய் உட்கார்ந்துருவோம் இப்படி உட்கார்ந்து காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் மகாராஜாவோட உட்கார்ந்து அவருடைய புலமை அறிவு திறம் இதெல்லாம் கண்டு வியந்திருக்கோம் ஏன்னா உலகத்திலே இவ்வளவு வயதுலையும் நினைவாற்றல் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா புலவரம் வாங்கம்பாங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க சொல்லிட்டு புலவர் 8வது அதிகாரத்தில் 8வது பாட்டு எடுத்து பாருங்க வாசிங்க அப்படிமாங்க உடனே கையில் திருக்குறள் புக்கு வச்சுருப்பாங்க அதே நேரத்தில் அவருடைய ஆங்கில எழுத்துக்களை எல்லாம் தொகுத்து புத்தகமாக வழங்கி இருக்கின்றார்கள் அப்படி ஆங்கிலத்தில் தமிழில் நினைவாற்றல் அதே நேரத்தில் சித்தாந்த தெளிவு அதே மாதிரி ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் சிலேடையாக நகைச்சுவையாக பேசுகிற ஆற்றல் இப்படிப்பட்ட திறமைகளுடைய ஒட்டுமொத்த உருவமாக ஒரு சித்தாந்த சிகாமணி சித்தராக விளங்கியவர் நம்முடைய சிங்கம்பட்டி மாமன்னர் அவருடைய முதல் நினைவு நாள் நாம் எல்லோரும் அவர் நம்மோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார் நமக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார் என்ற அந்த மனநிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்தவர்களை எல்லாம் வருக 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 வர அன்போடு முதலில் வரவேற்று மகிழ்கிறேன் இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று பெருமை சேர்ப்பதற்காக தமிழக அரசுடைய முன்னாள் அரசு செயலாளர் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஆட்சியாளராக இருக்கும்போது எல்லா இடங்களிலும் தமிழ் பெயரை கொண்டு வந்தவர் பேருந்துகளிலெல்லாம் தமிழ் பெயர்கள் இப்படி தமிழுக்காக பல்வேறு பணிகளை செய்து தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையம் என்ற ஒரு மையத்தை உருவாக்கி தமிழ் வளர்வதற்காக அயராது பாடுபட்ட பெருந்தகையாளர் நம்முடைய சிங்கம்பட்டி மாமன்னரோடு நெருங்கிய தொடர்புடையவர் ஆகவே இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்க வேண்டும் என்று கேட்டோம் உடனடியாக வருகை தந்தார்கள் அவர்களையும் வருக வருகவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம் அடுத்து நம்முடைய வழங்கும் வள்ளலாக கடையெட்டு வள்ளலாக விளங்குகிற பெருமைக்குரியவர் நல்லி குப்புசாமி ஐயா அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் சென்னையிலே நடைபெறுகிற விழாவானாலும் வெளிநாடுகள் நடைபெறுகிற விழா என்றாலும் அந்த விழாக்களுக்கெல்லாம் இலக்கியம் வளர்வதற்காக ஒரு தொண்டு செய்கின்ற ஒரு தூயவர் ஐயா நல்லி குப்புசாமி ஐயா அதே போல நம்முடைய மஞ்சுநாத் அவர்கள் பிளிப்கார்ட்டுடைய சீனியர் சேர்மனாக இருந்து பணியாற்றுகிற பெருமைக்குரிய ஐயா மஞ்சுநாத் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒருங்கிணைத்த பெருமை நம்முடைய தாய்மான சுந்தரம் அவர்களோடு இணைந்துதான் இந்த பணிகள் ஆகவே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கலைமாமணி கவிஞர் கவிதை உறவு அமைப்பினுடைய பொறுப்பாளர் கவிஞர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அதே போல பல்வேறு பெருமக்கள் ஒவ்வொருவரையா சொல்லிக்கிட்டு இருந்தா நேரம் அதிகமாகிவிடும் ஆகவே அனைத்து பெருமக்களையும் வணங்கி வருக வருக வருகவன் அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம் இந்த நிகழ்வை
வரவேற்று நிகழ்வை தொடங்கி வைப்பதிலே நான் பெருமை அடைகிறேன். இன்றைக்கு காலையிலே நம்முடைய பாவனாசத்திலே சாதுக்களுக்கும் அங்கே இருக்கிற யாத்திரிகர்களுக்கும் நம்முடைய நினைவு நாளை முன்னிட்டு அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. அதே போல திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய ஆதரவற்றோர் மையம் செயல்பட்டு இருக்கிறது. இந்த லாக்டவுன் பீரியட்ல அங்கே உள்ளவர்களுக்கெல்லாம் மதிய உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு மாலையிலே சுத்தமல்லியில் இருக்கிற அன்பு இல்லத்திலே இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இரவு உணவு வழங்கப்பட இருக்கின்றது. ஆகவே காலை மதியம் இரவு என்று மூன்று வேளைகளும் மூன்று இடங்களிலும் இன்றைக்கு அவருடைய நினைவு நாளை முன்னிட்டு நண்பர் குலாத்தின் சார்பில் உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம சிவ சத்தியவல்லி மேடம் வந்து ரொம்ப அருமையா வரவேற்புரை நிகழ்த்தினாங்க. மகாராஜாவுடைய நினைவுகளை நாம பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பு செய்கிற கல்லூரி முதல்வர் பேராசிரியர் வேலம்மாள் அவர்கள், மதுரை தல்லாகுளம் டிஎஸ்பி சேகர் சார், திருச்சியிலிருந்து கலந்து கொண்டிருக்கிற பாலை இசகிராஜன் அவர்கள், நூலகர் அகிலன் முத்துக்குமார், ரஞ்சனா நாச்சியார் அம்மா, ஹேமா, ராமு, எஸ்டி கிருஷ்ணன், செந்தில், முத்துவேல், ஆசிரியர் அருணாச்சலம் மற்றும் வருகை தந்த பெருமக்களையும் வருக வருகவன அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒருங்கிணைக்கிற பெருமை நம்முடைய மயூரி தொலைக்காட்சியினுடைய ஆறுமுனையினார் அவர்களுக்கும், நம்முடைய தாமிரா தொலைக்காட்சியினுடைய அன்பு நண்பர் திருமுருகன் அவர்களுக்கும் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வுக்கு வருகை தந்தவர்களை வரவேற்றிருக்கிறேன். இப்போது நிகழ்வை தொடங்கி வைக்க அருங்காட்சியகத்தினுடைய காப்பாற்றியர் சிவ சத்தியவல்லி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நெல்லை அரசு அருங்காட்சியகம், NPNK கலை பண்பாட்டு மன்றம் மற்றும் சிவபிரகாச நற்பணி மன்றம் இணைத்து நடைபெற்று கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தீர்த்தபதி மகாராஜாவின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அத்துணை பேருக்கும் என் இனிய பணிவான அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட என்ன சொல்றது, நானு மகாராஜா அப்படிங்கிறப்பவே நம்ம எல்லாருக்குமே பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்கும். சோ தீர்த்தபதி மகாராஜாவை பத்தி, சிங்கம்பட்டி ஜமீனை பத்தியும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன். ஒரு வரலாற்று துறை மாணவியாக நான் நிறைய படித்திருக்கிறேன். எங்க அப்பா வந்து ராமநாத கேக்குது இல்லையா, நான் பேசவா, ராமநாதபுர சமஸ்தானத்துல வந்து அப்பா ஒரு சில ஆண்டுகள் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சென்னைக்கு போய் காவல்துறையில பணியாற்றுறதுக்கு முன்னாடி ராமநாதபுர சமஸ்தானத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப இந்த ராஜாக்கள் கதைகள்லாம் எங்களுக்கு நிறைய சொல்லுவாங்க. அதே மாதிரி சிங்கப்பட்டி ஜமீனை பத்தியும் நான் நிறைய அப்பா மூலமாகவும் நிறைய புத்தகங்கள் வாயிலாகவும் படிச்சிருக்கேன். சிங்கப்பட்டி ஜமீனை நான் நேரடியா பார்த்த அனுபவம் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி நான் வந்து MS யூனிவர்சிட்டியில BCA பார்க்க போயிருந்தோம். அப்போ நம்ம மகாராஜாவும் அங்க வந்திருந்தாங்க. சோ நான் வந்து இந்த மாதிரி அருங்காட்சியக காப்பாட்சியர் அப்படின்னு என்னோட உடன் வந்திருந்த நண்பர் அவர்கிட்ட அறிமுகப்படுத்தின உடனே, அம்மா எனக்காண்டி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போய் BCA பார்த்துட்டு வந்துடுறேன், உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ என்னால நம்பவே முடியல, பிரமிப்ப. ஏன்னா மகாராஜா அப்படிங்கிறப்ப அவரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கடைசி இந்தியாவிலேயே ஒரு கடைசி மகாராஜாகவும் தமிழ்நாட்டுல ஒரு கடைசி ஜமீன்தார், ஒழிப்புக்கு முன்னாடியே ஜமீன்தாராக இருந்து அவர் இருக்கும் வரையிலும் ஜமீன்தார அந்த பதவியை வந்து தக்க வைத்திருந்த அவ்வளவு பெரிய மாமனிதர், சோ எவ்வளவு புலமை வாய்ந்தவர் அப்படிங்கிறத வந்து நான் புத்தகங்கள் வாயிலாக நிறையவே படிச்சிருக்கேன். எல்லாமே தெரியும், இவ்வளவு பெரிய மனிதன் இவ்வளவு எளிமையாக சொல்றாங்களே அப்படின்னுட்டு சரின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சோ அப்புறம் வந்து எங்கிட்ட ஒரு 10 நிமிடம் உங்ககிட்ட பேசணும், அருங்காட்சியகங்கள் பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி நாங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடங்களுக்கு மேல அருங்காட்சியகங்களை பத்தி ரொம்ப ஆர்வமா பேசினாங்க. தன்னிடம் இருந்த சின்ன சின்ன அரும்பொருட்களை பத்தியும் ரொம்ப விளக்கமா பேசி, நீங்க கண்டிப்பா பேலஸ்க்கு வரணும், வந்து இந்த திங்ஸ் எல்லாமே பார்த்து அதை பத்தி எல்லாம் டீட்டெயில் கொடுக்கணும், நீங்க தான் அதுக்கு சரியான பேர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பதவிக்கு அவங்க கொடுத்த ஒரு முக்கியத்துவம் வந்து என்ன உண்மையிலே ஆச்சரியப்படுத்தியது. அவ்வளவு பெரிய மனிதர் எவ்வளவு எளிமையாக அன்னைக்கு பேசினார் அப்படிங்கிறது இன்னும் என் கண் முன்னாடியே இருக்கு. அவரு ஒரு நாங்க சந்தித்த ஒரு 6 மாதங்களுக்கு அப்புறமா தான் இந்த நிகழ்வு அவரு இறந்த அந்த செய்தி கேள்விப்பட்டப்ப நான் உண்மையிலே வந்து ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா மகாராஜா அவ்வளவு ஆர்வமா என்ன அரண்மனை
மணிக்கு வர சொல்லி இருந்தாங்க. பட் அவங்க இருக்கிற நேரத்துல என்னால போய் பார்க்கவே முடியல. அது நேம் போர்டு எல்லாம் வைக்கணுமா, நிறைய மாற்றணும், அருங்காட்சியகத்தை மாத்தணும் அப்படிங்கலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதை பண்ண முடியலன்ற ஒரு வருத்தம் என்னுள்ள எப்பயுமே இருக்கும். எப்ப நான் சிங்கப்பட்டி மகாராஜாவை பத்தி பேசுறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், இந்த ஒரு நிகழ்வு என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிருக்கும். ஐயா கூப்பிட்ட உடனே போக முடியலையே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் என் மனசுல என்னைக்குமே இருந்துட்டு இருக்கும். ஏன்னா மிக சிறந்த ஒரு மனிதர் அவ்வளவு எளிமையாக அன்னைக்கு என்ன கூப்பிட்டாங்க. ஏன்னா அவங்களோட இங்கிலீஷ் வந்து பேசுற அந்த நான் அந்த யூடியூப்ல அந்த இதெல்லாம் பார்த்திருக்கேன். எவ்வளவு எவ்வளவு ஸ்டைலிஷா, எவ்வளவு ஒரு அழகா, அதே நேரில் தமிழ் சித்தாந்தமா இருக்கட்டும், எல்லாம் ஒரு ஒரு ராஜா அப்படின்றப்ப நம்ம படிச்சது இது இந்த ஆயக்கலைகள் 64 அறிஞ்சவங்க தான் ராஜா அப்படிங்கறத படிச்சிருக்கோம். அதை உண்மையிலே நம்ம ராஜா கிட்ட நம்மளால பார்க்க முடிந்தது. அங்க இருக்க மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு குலசாமியாக இருந்து அழகாக வழிநடத்திட்டு போன அந்த மகாராஜாக்கு இந்த முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நடத்தணும் அப்படின்னு கணபதி சுப்பிரமணியம் ஐயா கேட்ட உடனே, ஏன்னா அவர் எதை செய்யறதா இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்த கையில எடுக்கிறப்போ என்னோட சப்போர்ட் அவருக்கு எப்பயுமே இருக்கும். ஏன்னா வந்து நெல்லை அரசு அருங்காட்சியகத்துல இந்த பணிகள் தான் நடைபெற்றிருக்கு. நமது மாவட்டத்தோட கலை, பண்பாடு, வரலாறு இது எல்லாத்தையும் பாதுகாக்கும் பணிகள் நடந்து கொண்டிருக்கு. அதில் முக்கியமான ஒன்றான இந்த வரலாற்று பணி இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம். உண்மையிலே இங்க பாக்குறப்ப இந்த ஆளுமைகள் எல்லாமே வந்து மகாராஜா கூட இருந்த அவரோட பழகின இந்த ஆளுமைகள் வந்து மகாராஜாவை பத்தி பேச போறாங்க. அது எல்லாத்தையுமே கேட்கறதுக்கு உங்களை போலவே நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.